அனைவருக்கும் வணக்கம். முடி செழித்து வளர கிராமத்து எண்ணெய் பற்றி பார்க்க போகிறோம். இந்த பதிவில் இரண்டு வகையான எண்ணெய் தயாரிக்கும் முறை மற்றும் தலைமுடிக்கு இயற்கையான பேஸ்ட் தயாரிக்கும் முறை பற்றி பார்க்க போகிறோம். தேவையான பொருட்களை பற்றி பார்ப்போம். கரிசலாங்கண்ணி, நெல்லிக்காய், செம்பருத்திப்பூ, கருவேப்பிலை, இந்த மூலிகைகள் அனைத்தையும் நிழலில் காய வைத்து பொடி செய்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு ஒரு மெல்லிய துணியில் பொடி செய்த மூலிகைகளை கட்ட வேண்டும். அதன் பிறகு தேங்காய் எண்ணெய் தேவையான அளவு எடுத்து சூடுபடுத்த வேண்டும். பொடி செய்த மூலிகை சேர்த்து கட்டப்பட்ட துணியை எண்ணெய்க்குள் போட்டு காய்க்க வேண்டும். சிறிது நேரம் கழித்து இறக்கிவிட வேண்டும். இந்த எண்ணெயை தலைக்கு தேய்த்து வாருங்கள். இந்த மூலிகைகள் கிடைக்கவில்லை என்றால் ஒரு எளிய மூலிகையை பற்றி பார்ப்போம். கருவேப்பிலை இலையை நீர் சேர்க்காமல் அரைத்து சிறு சிறு உருண்டையாக நிழலில் காய வைக்க வேண்டும். அதன் பிறகு தேங்காய் எண்ணெயில் போட்டு தலைக்கு தேய்த்து வரலாம். இந்த தேங்காய் எண்ணெய் சூடுபடுத்த வேண்டாம். பொதுவாக முடி வளர்ச்சிக்கு கரிசலாங்கண்ணி ஒரு சிறந்த மூலிகையாகும். சரி, இனி பேஸ்ட் தயாரிக்கும் முறை பற்றி பார்ப்போம். வெந்தயம், முட்டை வெள்ளைக்கரு, வேப்பிலை சிறிதளவு. வெந்தயத்தை ஊற வைக்க வேண்டும். வெந்தயம் மற்றும் கருவேப்பிலையை அரைத்து முட்டையின் வெள்ளைக்கரு சேர்த்து நன்கு கலக்க வேண்டும். பேஸ்ட் போல வரும். இந்த பேஸ்ட் குளிர்ச்சி மிகுந்தது, அதனால் வாரம் ஒரு முறை அல்லது இரு முறை பயன்படுத்தலாம். காலை பயன்படுத்த வேண்டாம், 10 மணி அல்லது 11 மணிக்கு பயன்படுத்துங்கள். இந்த பேஸ்டை தலைக்கு தேய்த்து அரை மணி நேரம் அப்படியே வைத்து கொள்ள வேண்டும். அதன் பிறகு குளிக்க வேண்டும். பொதுவான குறிப்பு: தலைக்கு ஷாம்பு அதிகம் பயன்படுத்தக்கூடாது. கருவேப்பிலை துவையல் சாப்பிட்டு வாருங்கள். தாளசம் செய்யும் பொழுது கருவேப்பிலை சேர்த்து கொள்ளுங்கள். வாரம் ஒரு முறை உளுந்தங்களை அல்லது வெந்தயங்களை சாப்பிடலாம். நல்ல பலன் கொடுக்கும். இந்த முறைகளை பயன்படுத்துவதன் மூலமாக முடி உதிர்வு நிற்கும். முடி அடர்த்தியாக, செழுமையாக, கருமையாக வளரும். இந்த தகவல் அனைவருக்கும் உபயோகமாக இருக்கும் என்று நினைக்கிறோம். மேலும் அடுத்தோர் நல்லபடி சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.